வணக்கம் நண்பர்களே, இதான் நம்மளுடைய சேனல் ஃபிஷ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம போன வீடியோவில் ப்ரீடிங் பற்றி பார்த்துருந்தோம், கப்பி ப்ரீடிங். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரீடிங் கூட போகிற அடல்ட்டோடைய ஜெண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த இமேஜில் நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு டெய்ல். டெய்ல் வந்து மேலுக்கு நல்லா பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ஸ்பாட்டு, ஃபீமேல் ஃபிஷ்க்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி இருக்கும், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து கலர். கலர் வந்து எப்படின்னா, மேல் ஃபிஷ்க்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் ஃபீமேல் வந்து அப்படி இருக்காது, அதுக்கு டெய்லில் மட்டும்தான் கலர் இருக்கும். ஓகே, இப்போ நான் செகண்ட் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த செகண்ட் ஃபோட்டோவில் என்னென்னா, அதுலேயும் சேம் இது, கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபின்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் மேலுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த கீழே இருக்க ஃபின்ஸ். அதே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸும் இந்த பிக்சரில் தெரியும். அதே மாதிரி டெய்லும் நல்லா கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேலுக்கு. தென் சைஸு, சைஸ் வந்து மேலே விட ஃபீமேல் கொஞ்சம் ஸ்டொமக்கில் எக் இருக்கிறதுனால, ஸோ ஸ்டொமக் வந்து கொஞ்சமே நல்லா தண்டியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே விட ஃபீமேலுக்கு ஸ்டொமக் நல்லா பெருசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோலியோட ப்ரீடிங், அதுக்கப்புறம் மோலி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு வாட்ச் மை வீடியோ, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர்.